எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு. காலைல வந்து வேலை மனு கேட்டு 6 மணிக்கு ஆஃபீஸ் திறக்கிறாங்க, நைட்டு 10:30 மணிக்கு தான் மூடுறாங்க. டீ கார்டில் சக்தி கழுவி வெளியே கொட்டும் போது தான் இவங்களும் ஆஃபீஸை மூடிட்டு போறாங்க. எங்களுக்கு அதுதான் சார் சலக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் நைட்டில் டீ கடையில். ஸோ கடை மூடுறாங்க. ஆமாம், துர்கா டீ ஸ்டால் கடை மூடுறாங்க சார். 11:15 ஆயிடுச்சு சார், கிளம்பலாம் சார் அப்படின்னு. ஏன் உனக்கு ப்ராக்டிஸ் வந்தது சொல்ல முடியாது. ஏன் இப்போ ப்ராக்டிஸ் போயிடுச்சு சொல்ல முடியாது. நான் ஒன்று மட்டும் விஷயம் சார், காலிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு இடத்துல டிசிப்ளின்டாக உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும். சிடி காலனிக்கு போயிட்டு பார்க்குறேன் என்ன அப்படின்னாரு. சார் எனக்கு ஏதோ வராது சார். இல்லை சும்மா நீங்கள் எழுதுங்க அப்படின்னு. ஐயா எனக்கு வராது சார். இல்லைங்க கூப்பிட்டு கேட்டோம்ல, ஒன்னே ஒன்று எழுதினஸ் இருக்கு இல்லையா? ஆமாம், அதுக்கு பக்கத்துலேயே கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் எல்லாம் இருக்கும். சரி, அவங்க சின்ன ஒரு ஆஃபீஸ், அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பில்டிங், கீழே வந்து துர்கா டீ ஸ்டால்னு ஒரு டீ கடை. சரி, மாடியில் நம்ம ஆஃபீஸு, பால்கனிலேருந்து கை தட்டி சார் டீ அனுப்புங்க நகர. டீ குடிக்கிறதுக்கு மட்டும்தான் காசு இருக்கும். 700 ரூபா சார் ரெண்ட் அந்த பில்டிங்க்கு. 7500 ரூபா அட்வான்ஸு. சரி, இதில் ஒரு ஆஃபீஸு போட்டு, நம்ம ஆஃபீஸ் போட்டு 400 ரூபா போட்டுட்டேன் அப்படின்னு போர்டு போட்டாச்சு. போர்டு போட்டாச்சு. சரி, ஒன்று மட்டும் என்னென்னா, இந்த தொழிலில் ஏன் உனக்கு ப்ராக்டிஸ் வந்தது சொல்ல முடியாது. ஏன் இப்போ ப்ராக்டிஸ் போயிடுச்சு சொல்ல முடியாது. நான் ஒன்று மட்டும் நிச்சயம் சார், காலிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு இடத்துல டிசிப்ளின்டாக உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும். வந்துடும். ஒருத்தர் வராங்க டெய்லி, எதுக்கு வராங்க? காலைல வந்து வேலை மனு கேட்டு 6 மணிக்கு ஆஃபீஸ் திறக்கிறாங்க, நைட்டு 10:30 மணிக்கு தான் மூடுறாங்க. டீ கடையில் சக்தி கழுவி வெளியே கொட்டும் போது தான் இவங்களும் ஆஃபீஸை மூடிட்டு போகிறாங்க. எங்களுக்கு அதுதான் சார் சலக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் நைட்டில் டீ கடையில். ஸோ கடை மூடுறாங்க. ஆமாம், துர்கா டீ ஸ்டால் கடை மூடுறாங்க சார். 11:15 ஆயிடுச்சு சார், கிளம்பலாம் சார் அப்படின்னு. நம்மளும் அது வரைக்கும் கிளைண்ட் வராங்க வரல அதெல்லாம் கிடையாது, உட்காந்து ஒரு இடத்துல டிசிப்ளின்டாக உட்காருறது, படிக்கிறது அந்த நேரத்தில், எதனா ஒரு கேஸ் வந்ததுன்னா படிக்கிறது, இந்த மாதிரி முக்கியமான ஒரு கேஸ் வந்திருக்கான், வேறு யாராவது ஆஃபீஸில் எது நல்ல கேஸ் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து படிக்கிறது, அதுக்கு எதனா பாயிண்ட்ஸ் என்ன கூட பரவாயில்ல, இந்த ப்ராசஸ் நம்ம தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது அப்படி. ஃப்ரெண்ட்ஸுக்கு எதனா கேஸ் வரும், இதை எதனா படிச்சு பாயிண்ட் சொல்லாமாங்க. இப்படி இப்படியே இல்லை, பேச்சு போட்டி பேச்சு அரங்கம் அப்படின்னு போக ஆரம்பிக்கிறது அப்படியே தொடர்ந்துட்டுருக்கா? அதில் எப்படின்னாக்க, காலேஜ் படிக்கும் போதே வந்துட்டு டாக்டர் அவ்வை நடராஜன், அப்போ வந்து தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய செயலாளர் இருந்தார். அவர் அந்த ஸ்டேஜிலே காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே எங்களெல்லாம் கொஞ்சம் பேச்சு போட்டி, கொஞ்சம் பட்டிமன்றங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தார். லா பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஆமாம், அவரோட நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேன். அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமாம், ரொம்ப நிறைய போனேன்லாம் சொல்ல மாட்டேன் சார், ரொம்ப செலக்டிவாக தான் போனோம். அப்போ இவ்வளோ அளவுக்கு நிகழ்ச்சிகளும் கிடையாது சார். இலக்கிய கூட்டங்கள்னு ரொம்ப செறிவாக நடக்கும். கபிலர் விழா திருக்கோயிலூரில் நடக்கும், கம்மன் கழகம் பல ஊர்களில் நடக்கும். இதை தவிர வந்து சில சில ஊர்களில் சின்ன சின்ன இலக்கிய கூட்டங்கள் போட்டுவாங்க. திருக்குறள் விழா வந்துட்டு செஞ்சியில் நடக்கும் பொங்கல் டைமில். இது மாதிரி ரொம்ப சாய்ஸாக கோயம்புத்தூரில் சில நிகழ்ச்சிகள் நடக்கும். ஈரோட்டில் வந்துட்டு சிகேகே அறக்கட்டளைன்னு ஒருத்தர் விழா நடத்துவாங்க வருஷத்துக்கு ஒருத்தர். இது மாதிரி ரொம்ப செலக்ட் நினச்ச நேரத்துலலாம் விழா வைக்கிறது, காலேஜ் காலேஜாக அது மாதிரிலாம் கிடையாது, கிடையவே கிடையாது. தமிழ் மன்றங்கள் வைப்பாங்க. ரெண்டாவது, இலக்கியம் என்பது இவ்வளவு வந்து கமர்ஷியலைஸ்லாம் ஆகலை. ஆகலை. இட் வாஸ் வெரி வெரி இலக்கியம் தள்ளி வச்சு தான் பார்க்கப்பட்டது. ஆமாம், கமர்ஷியல் கிடையாது. அது கமர்ஷியல் எலிமெண்ட்டே இல்லாத வரைக்கும் நல்லாவும் இருந்துச்சு. அது நல்லா இருந்தது. என்ன வேணால் தலைப்பு போட்டலாம் அப்படிலாம் கிடையாது. கிடையாது. ஸோ ஒரு பக்கம் லா, ஒரு பக்கம் இலக்கிய கூட்டங்கள் பேச்சு அப்படின்ட்டுலாம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. இளந்தேவன் சார் தலைமையில் நிறையா கவியரங்கம் போயிருக்கேன். தமிழன்மன் சார் தலைமையில் நிறையா கவியரங்கம் போயிருக்கேன். அப்துல் காதர் சார் தலைமையில் நிறையா கவியரங்கம் போயிருக்கேன் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். பட் நான் காலேஜ்க்கு வந்ததுக்கு முடிச்சுட்டு ப்ராக்டிஸ்க்கு வந்தப்பறம் நான் கவிதை பெருசாக எழுதுறதை விட்டு இல்லை, எழுதவும் இல்லை பேசுறதும் இல்லை. மீட்டிங் போகாது, இலக்கியம் போயிட்டு இருந்தேன். அது போயிட்டு இருந்தீங்க. பட் அந்த ஜூனியராக இருந்த அந்த 4.5 வருஷத்தில் ரொம்ப செலக்டிவாகவும் ரொம்ப சாய்ஸாகவும் தான் ஃபில்டர் பண்ணுறீங்க. ஏன்னா அது வந்து இட் இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ் சார். நம்ம தப்பு பண்ண தொங்கிடுவாங்க யாருன்னா தூக்கில். நம்ம விளையாட்டுலாம் பண்ண முடியும். அப்போ லா பண்ணிட்டு இருக்கும்போதும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போதும் இலக்கிய கூட்டங்களில் பேசுறதுக்கு போகும்போது என்ன சுமதின்னு போடுவாங்க? எப்பவுமே வழக்கறிஞர் சுமதி. ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது சுமதி தான், மாணவர் சட்டக்கல்லூரின்னு போடுவாங்க. அப்புறம் வழக்கறிஞர், வழக்கறிஞர் சுமதி. அதுக்கப்புறம் வக்கீல் சுமதி பெரிய அளவுக்கு பாப்புலர் ஆனதுன்றது மாதிரி எப்போ கேஸ் கிடைச்சது, எந்த கேஸ்ன்னு சொல்லலாம்? அதாவது எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார், இப்போ என்ன சார் எனக்கு என்ன பின்னணி, அட்வொகேட் யாரும் கிடையாது, புஸ்தகம் 2 லா புக் வாங்குறதுக்கு துப்பு கிடையாது, அதுக்கான ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்டு கிடையாது, யார்கிட்டையும் போய் 2 வாங்கி கொடுன்னு கேட்க முடியாது, கேட்டால் வாங்கி தரதுக்கு ஆசை இருக்கலாம், வசதி இருக்கணும்ல, அதெல்லாம் கிடையாது.
எது நம்மளை ட்ரைவ் பண்ணிச்சு? செஞ்சிருவோன்ற ஏதோ ஒரு ஆசை, வந்துடுவோன்ற ஏதோ ஒரு நம்பிக்கை, உழைச்சிருவோன்ற ஏதோ ஒரு ஃபேம் வில் பவர். அந்த மாதிரி நம்ம மனசில் ஒன்று தீவிரமாக இருக்கும்போது விவேகானந்தர் சொல்கிறது தான் சார், நீ எதுவாக நினைக்கிறாயோ நீ அதுவாகவே மாறி விடுவாய். நீ வலியவன் என்று நினைத்தால் நீ வலியவனாகி விடுவாய், நீ மெலியவன் என்று நினைத்தால் நீ மெலியவனாகி விடுவாய். பலவீனத்திற்கான பரிகாரம் உகையாமல் பலவீனத்தை குறித்து சிந்திப்பது என்று மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பது தான் அவர் சொல்கிறது. ரெண்டாவது, எனக்கு சாமின்னா, எனக்கு கொலசாமினா பாரதியார் தான் சார். ஏதோ ஒரு மீட்டிங்கில் தான் சொன்னேன், ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸில் குரான் வச்சுருப்பாங்க, பைபிள் வச்சுருப்பாங்க, பகவத்கீதை ரூமில் வச்சுருப்பாங்க. ஸோ என்ன ரிலீஜனோ அவங்க படிக்கிறது. அந்த மாதிரி என் பெட்ஷீட்டில் எப்பவுமே இருக்கிறது பாரதியார் கவிதைகள். ரொம்ப மனசு கவலையாக இருந்தாக்க ரேண்டமாக ஓப்பன் பண்ணோன்னா அது மூட நம்பிக்கைன்னு சொல்லட்டும், யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டா, எனக்கு அப்படி தான். ரேண்டமாக நான் ஓப்பன் பண்ணால் என் மனசில் இருக்க பிரச்சனைக்கான கவிதை பாரதியார் ஏதாவது ஒரு பாரதியார் கொடுத்துருவார், அதில் ஏதாவது ஒரு லைன் இருக்கும், அந்த ஒரு லைனை நான் பிடிச்சிட்டு ஓகே ஓகே அப்படின்னு போயிட வேண்டியது. சூப்பர். ஸோ பாரதியார் இதெல்லாம் இருக்கிறதுனால நான் 89 ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறேன் சார். 89, 90, 91, 92, 93 ஸ்டார்டிங் ஜனவரி துக்ளக்கில் எழுத ஆரம்பிக்கிறேன். எழுதுறது ஆரம்பிக்க அப்போ தான், அதுக்கு முன்னாடி எழுதிட்டு இருந்தீங்களா? ரொம்ப கிடையாது. காம்போசிஷன் கூட எழுதுறது கிடையாது. எழுதுறது கிடையாது. எதுவுமே எழுதுறது கிடையாது. எழுதுவோம்லாம் நினச்சதும் கிடையாது. சரி. எழுத்தாளர்ன்ற பற்றின அந்த ஏரியாவுக்குள்ளெல்லாம் நான் போனதே கிடையாது. படிப்பேன் நிறையா, பாலகுமாரன் படிப்பேன், ஜெயகாந்தன் படிப்பேன், ஒரு பக்கம் படிக்கிற படிப்பேன், பாலாசாரெல்லாம் எனக்கு தெரியும். ஸ்டூடெண்ட் லா ப்ராக்டிஸ்க்கு வந்த உடனே பாலகுமாரன் சார் தெரியும், தெரியும், பர்சனலாக பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன் எல்லாமே. பட் பாலா சார் சொல்லுவார், எழுது சுமதி, பேச்சு காற்றுல போயிடும், எழுது எழுதும்பார். எனக்கு வராது பாலா, ஆள் விடுங்க, ஒரே வார்த்தை அவுட்ரைட்டாக டிஸ்மிஸ் பண்ணணும், நமக்கு வராது எதுக்கு பிடிச்சி தூங்கணும், அது என்னோடய போர்ட்டோ இல்லைன்னு நினச்சிப்பேன். கல்கியினுடைய ஆண்டு விழா ஒன்றுக்காக 25வது ஆண்டு விழான்னு நினைக்கிறேன், காமராஜ் அரங்கத்தில் நடந்தது. அப்போ அந்த பட்டி மண்டபத்துக்கு அன்யூஷுவலாக ரெண்டு ஜட்ஜஸ், ஒருத்தர் சிச்சபேசன், ஒருத்தர் நம்ம ஜோசர். ஸோ அந்த டாபிக் அங்கே பேசணும், அங்கே பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் துக்ளக் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க. இதே சார், நான் ஒன்று பகவான் சிங் சார் தான் முதல்ல என்கிட்ட பேசினார், தெரியும் உங்களுக்கு, அவர் மூத்த பத்திரிகையாளர். இந்த மாதிரி மேகசின் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் ரொம்ப படித்ததில்லை சார், எப்பயாச்சு ஒரு தடவை பார்த்துருக்கேன், நீங்கள் லேடிஸ்க்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம், லேடிஸ்க்குண்ணா அப்படின்னாரு. நான் கோலை போட்டி சமையல் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சார், செத்தாலும் சொல்ல மாட்டேன் ஜென்மத்தில். அப்போ என்ன இல்லை சார், அவங்களுக்கான ஒரு இன்புட் இருக்குல்ல, அதையெல்லாம் கவர் பண்ணி நீங்கள் அந்த ஆடியன்ஸை உள்ளே கொண்டாடலாம். அப்போ அரசியல் விமனுக்கு இல்லையான்னாரு. இருக்குது சார், ஆனால் அது அவங்களுக்கு இல்லைன்ற மாதிரியே ரொம்ப நாளாக சொல்லி வச்சுருக்கீங்க, அது அவங்களுக்குமானதான்ற சொல்கிற ஒரு இடத்துக்காவது நீங்கள் கூப்பிட்டு வரணும்ல அவங்கள அப்படின்னு இதெல்லாம் பேசுகிறோம். சரி, நீங்கள் நம்ம மேக்சினில் யாருன்னா லேடிஸ் எழுதணும்னு நினைக்கிறோம், நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படின்னு. சிவசங்கரி அம்மா சின்ன நூற்கொண்டா நம்மை சிறைப்படுத்துவதுன்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க சார். ஆமாம். அந்த மாதிரி அவங்கள எழுத சொல்லாமல் சார், இல்லை இல்லை நாங்கள் நியூவாக யாரையாவது யோசிக்கிறோம். அது சொன்னால் என் ஃப்ரெண்டு சுபான் இருக்காங்க சார், அவங்க ஆந்த இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க உங்களுக்கு எழுதலாமான்னு எனக்கு தெரியாது சார், நீங்கள் உடனே கேட்டு போயிருங்க சார்ன்றேன். நீங்கள் எழுதக்கூடாதுங்க சார், நான் காம்போசிஷன் எழுத மாட்டேன், என்னை விட்டுருங்க சார். சரி, நீங்கள் எடிட்டரை மட்டும் வந்து நாளைக்கு பார்த்துட்டு போயிடுங்க. சரி சார், நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் பர்மிஷன் சொல்லிட்டு ஜோ சார் கூப்பிட்டா பார்த்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவரில் வந்துடுறேன் சார்ன்ட்டு கோட்டு முடிச்சுட்டு நேரம் அங்கே போய், அப்போ சிஐடி காலனியில் துக்ளக் ஆஃபீஸ், துக்ளக் ஆஃபீஸ் சிஐடி காலனிக்கு போயிட்டு அவரை பார்க்குறேன். அதானே என்ன அப்படின்னாரு, சார் எனக்கு ஏதோ வராது சார், இல்லை சும்மா நீங்கள் எழுதுங்க அப்படின்னாரு. ஐயா எனக்கு வராது சார், இல்லைங்க கூப்பிட்டு கேட்டோம்ல, ஒன்றே ஒன்று எழுதுங்க, என்ன தான் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. சார் எனக்கு வராது சார், அதெல்லாம் சும்மா சொல்கிறீங்க, வராதுன்னா கிடையாது, நல்லா பேசுகிறவங்களாம் நல்லா எழுத முடியும், அவன் எழுதி ஏற்றிடுவாங்க, ஓகே 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 ஓகேன்ட்டு அவ்வளோதான் பேசுகிறாரு. என்ன ஒரு மனுஷன், இல்லையா என்னை விட்டுருங்க சார்ன்ற, அதெல்லாம் இல்லை சும்மா சொல்லிகிட்டு இருக்காதீங்க, சும்மா போய் எழுதிட்டு வாங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டார். அப்புறம் பாலா சார் தான் வந்து சொன்னேன், சார் எழுதி சொல்கிறாங்க சார், எழுது எழுது அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் அவங்களுக்கு தான் இருந்தாங்க, நீங்கள் வேறு என்ன சார் என்ன. அப்புறம் சரி எதனா எழுதி கொடு, என்ன தான் நடக்குது போனேன், நீ கட்டுற ஒன்று எழுதி கொடுத்துட்டேன். ஒரு மாதம் ஒன்றுமே சைலண்ட்டாக இருந்தது சார். அப்பா தச்சம், இதெல்லாம் டிசம்பரில் நடக்குது, டிசம்பர் ஆஃப் 92. தப்பிச்சிட்டோன்னு நினச்சிட்டேன். லாஸ்ட் வீக்கில் கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு மாதிரி எழுதிருக்கீங்க, எல்லாத்தையும் ஒரே இரும்பு டப்பாவில் போட்ட மாதிரி, சாப்பாடுனா தனித்தனியாக பிரித்து சாப்பிட்ணும், எல்லாத்தையும் ஒரே டப்பாவில் கொட்டினீங்கன்னா எப்படி சார்? எனக்கு வராது சார், அதான் சார் சொன்னேன் நான், எப்பவுமே ஒரு விஷயம் தப்பாக பண்ணிட்டா அந்த தப்பு அப்படியே தப்பாக இருக்கும்போது விட்டுட்டு போயிடக்கூடாது, அதை சரி பண்ணிட்டு தான் நம்ம போனோம் அந்த இடத்த விட்டு, இந்த ஒரே ஒரு கட்டுரையை சரி பண்ணிவிட்டு போயிடுங்க அப்படின்றது. அதை எடுத்துகிட்டு வந்து பாலாட்ட கொடுத்தேன், சார் இப்படி எழுதினேன், இந்த மாதிரிலாம் சொன்னார்,
எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது சரி பண்ணணும்னா என்ன, எனக்கு ஃபஸ்ட்டு எழுதவே தெரியாது, எழுதுன தப்புன்றாரு, அதை சரி வேற பண்ணுறதுலாம் ஆகிறதே இல்லை பாலா, இது என்ன பண்ணுறதுன்னு ஒன்னே பாலா சார் கேட்டார். இனிது இனிது காதல் இனிது படிச்சு நீ அப்படின்னாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்தது பாலா ஞாபகம் இல்லை, அது ஒரு தடவை படிச்சுட்டு எங்கிட்ட வாங்கினார். அவர் சொன்னால் அன்றைக்கி ஆக்சுவலாக நான் வந்து சேலத்துக்கு ஒரு பேச்சு கம்மன் விழாக்கு போகிறேன், சரி பாலான்னு சொல்லிட்டு புஸ்தகத்தை இனிது இந்த காதல் வாங்கி வாங்கிட்டு புஸ்தகத்தை சென்ட்ரல்லாம் அப்போ எல்லா புக்கும் விற்கும் பாலா தெரியல. ஸோ இனிது இந்த காதல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு புக்கு வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். வெஸ்ட் கோஸ்ட்டில் போகிறேன் நான், 11:30 to 5:30 புக்கு படித்து முடிச்சிட்டேன். எனக்கு அடுத்த நாள் தான் விழா. ஸோ போய் ரூம் போட்டுட்டு அன்றைக்கி சாயங்காலம் சும்மா விழாவுக்கு ஒரு 10 நிமிஷம் அன்றைக்கி நடக்கிற விழா வேடிக்கை பார்த்துட்டு என் ரூமுக்கு போயிட்டு நைட்டெலாம் உட்காந்து 2வது தடவை படிக்கிறேன். அடுத்த நாள் காத்தால பேசிட்டு நைட்டு தான் ட்ரெயின், மத்தியானம் உட்காந்து 3வது தடவை படிக்கிறேன். 3வது தடவை படிக்கும்போது எனக்கு இந்த கட்டுரை என்னன்னு புரிஞ்சு போச்சு. ஓஹோ நம்ம இப்போ என்ன எழுதியிருக்கிறோம், பாலா சார் அப்படி எழுதுறார். கட்டுரை தூக்கி நான் எழுதுனதை கிழிச்சு போட்டுட்டு அதே மேட்ரு ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட்ல இருக்கே பண்ணி விசாரிக்கப்பட வேண்டிய வேர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை அனுப்பி விசாரிக்கப்பட வேண்டியவை வேர்களே வேர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்யூஸ்டை வச்சு தான் ஒரு கட்டுரை எழுதுனேன். ஒரு கஞ்சா விற்கிற அக்யூஸ்டு அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஒரு நாள் அந்த பொம்பளை வெளியே வந்து சொல்கிறா, வாங்கி துண்ணவனெல்லாம் விட்டுட்டாங்க, வித்தை என்ன சா பிடிச்சிட்டாங்க, எப்படியாச்சும் வாழ்ந்துட மாட்டோமான்னு ஆசைப்பட்ட என்ன உள்ளே அனுப்புகிறானுங்க, எல்லா வசதியும் இருந்தும் வாழ மாட்டேன்னு சொல்லி வாங்கி துண்ணுறவனை பிடிச்சிட்டாங்க, என்ன உலகமோ. இதான் வந்து அந்த கட்டுரையினோட பேஸு. ஸோ இதை வச்சுக்கிட்டு எழுதுனேன், பாலாட்டை கொண்டு போய் காமிச்சேன், இதை அப்படியே கொண்டு போய் கூட என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம்னாரு. அதை கொண்டு போய் கொடுத்தேன் January 15th அந்த இஷ்யூ. அப்போல்லாம் வந்து துக்ளக் 2 வாட்டி தான் ஒரு மாதம், 15 நாளைக்கு கொடுத்துருவாங்க. போட்டுட்டு ஒரு திருத்தம் கூட பண்ணல, அப்படியே போட்டார். அதை சூப்பர் போட்டுட்டு ஒரு 2-3 நாளில் கூப்பிட்டார், வாங்க அப்படின்னாரு. என்ன எல்லாம் கரெக்டாக இருக்குது, அடுத்த கட்டுரை எப்போ தரீங்கன்னாரு. சார் 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 சார்ல எப்போவுமே சரியாக பண்ணாக்க அதை கண்டினியூ பண்ணணும், நிறுத்தக்கூடாது, அடுத்த கட்டுரை கொடுங்கன்னாரு. இப்படியே 73 கட்டுரை எழுதுனேன் சார். ஐயோ 3 வருஷம் 1993 to 1996. இதில் என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு வாட்டி எழுதின கட்டுரைகள் ஒரு லீகல் இஷ்யூவாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு காமன் மேன் லைஃப்பில் இருக்க ஒரு பிரச்சனையாகவும் இருக்கும். ஒரு பர்டிகுலர் கட்டுரை எழுதுகிறபோது ஒருத்தன் தப்பே பண்ணல, அவனை வந்து ஒரு ஃபால்ஸ் டவுரி கேஸில் அவன் ஜெயிலுக்குள்ளே போயிடுறான், வெளியே பெயிலில் வரான். வந்த உடனே அவன் ஒய்ஃப் வந்து யாரோ சொல்லி விட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு, அவன் உள்ளே போயிட்டான். அப்புறம் ரியலைஸ் பண்ணுது, ஐயோ மொத்த லைஃப்பும் போகுது அப்படின்னு. இப்போ வந்து கோர்ட்டில் சொல்லுது, நான் தெரியாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், நானாக சேர்ந்து வாழ ஆசைப்பட்றேன். அவன் சொல்கிறான், என்னை வந்து அந்த ஜெயிலுக்குள்ளே கொசு கடிச்சதில்ல அதை நான் மறக்க மாட்டேன், நான் சாப்பிட்ட டம்ளர் தட்டு இருக்குல்ல அதை மறக்க மாட்டேன், அந்த கம்பிக்கு பின்னாடி நான் இருந்ததில்ல அதை நான் மறக்க மாட்டேன், நான் நிரந்தரமாக ஜெயிலுக்கு போவனே கூட போனேன் தவிர இவ்வளோட இனிமேல் நான் வாழ மாட்டேன். இது அவனோட டெஃபினட் ஸ்டாண்ட் ஆகிடுச்சு புருஷன். ஆமாம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கட்டுரை எழுதினேன். இப்போது இது மாதிரி ஒரு கட்டுரை நான் எழுதின உடனே ஒரு அரெஸ்டான 4 பேர் இருப்பான்ல கொதிச்சவன், அவன் வரான் என்கிட்ட, மேடம் எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை வந்தது, என் கேஸில் நீங்கள் அப்பேர் ஆவீங்களான்னு கேட்குறாரு. இப்படி அது இன்டர்லிங்க்ட் ஆகிடுச்சு. ஒரு ஒரு கட்டுரை நாம் எழுத போய் அதை அதை பார்த்து பாதிக்கப்பட்டு வக்கீலுக்கும் அப்படியான ஒரு அப்படியே ஒரு லிங்க் ஆகி அப்படி அந்த 4 வருஷத்தில் என்னுடைய குரோத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது ஜோசர் 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 துக்ளக் சார். அதுதான் நான் சொல்கிறேனே சார், நம்ம ஒன்று நினச்சிட்டோம்னா நமக்கு தெரியாது எந்த இடத்துலேருந்து ஹெல்ப் வரும்னு. நிச்சயம். நான் அவரை கண்டனா, அவரை நான் பார்ப்பேன்னு நினச்சேன் நான் லைஃப்பில். எனக்கு அவரை எழுத சொல்லணும்னா எழுத்து என்னோடய ஃபோர்ட்டா, இல்லை எழுதணும் போது நான் இதெல்லாம் எழுதணும்னு என் மைண்டில் இருக்கணுன்றது எப்படி தோணுச்சு சார்? இதெல்லாம் வந்து நான் என்ன நினைப்பேன் சார், என்னால் ஒரு திரும்ப கூட இங்கேருந்து கிள்ளி போட முடியாது இந்த உலகத்தில், ஆனால் என்னை தெய்வம் செய்ய வைக்கும் என்னோடய நம்பிக்கையினால். இதை நீங்கள் மூட நம்பிக்கைன்னு சொல்லுங்கள், முட்டாள்தானோன்னு சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லிக்கட்டும், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்தவரை என்னை ஒவ்வொரு கணமும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த வார்த்தை வரைக்கும் என்னை இயக்கி கொண்டிருப்பது தெய்வம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது சார். வக்கீல் சுமதிங்கிறவங்க இப்போ பேசின நிறைய விஷயங்கள் கிரைம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகவே தான் நிறைய பேசிகிட்டே வரீங்க. இதை தாண்டி நீங்கள் உங்களுடைய வழக்கில் எங்கே நீங்கள் மாற ஆரம்பிக்கிறீங்க, இல்லை இப்படியே தான் இருக்கீங்களா? சார் இப்போ எனக்கு 2 விதமான கேசஸ் வரும் சார், கிரிமினல் மேட்டர்ஸும் வரும், டொமஸ்டிக் வயலன்ஸ். இப்போ நான் எழுதின கட்டுரைகளில் நிறைய விஷயங்கள் பெண்கள் கேட்குறோம், அந்த பெண்கள் பிரச்சனைனால நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் வருது. ஸோ அந்த ஃபேமிலி இஷ்யூஸ் டீல் பண்ணுறோம். கிரைம்ன்றதே இப்போ அதனுடைய இதுவே மாறி போச்சு இல்லை சார். இப்போ நீங்கள் கிரைம்ன்றதே மாறிடுச்சு, கிரைம்ன்றதே கிரைம்னுடைய மோடஸ் மாறி போச்சு, மாறிடுச்சு, கிரைம்னுடைய டெனர் மாறி போச்சு, சைபர் கிரைம் எவ்வளோ வந்துருச்சு, வேறு வேறு விதமாக பல்கி பெருகிருச்சு அது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது, மேட்ரிமோனியல் இஷ்யூஸு, மோர் லார்ஜர் இஷ்யூஸ், அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி.
சார், இப்போ நீங்கள் எந்த ஊரில் போய் பார்த்தாலுமே சார், இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியல் கிரைம் டிஸ்கிரிப்ஷன் கிரைம்ஸ் தான். அப்படி தான் இருக்குது. ஆமாம், கம்பெனி கேசஸை விட சிவில் சூட்ஸை விட அதிகமாக எது மாதிரியானது அது மாதிரி இருக்கு சொல்லலாம். விவாகரத்து வழக்குகள், குழந்தை கஸ்டடி கேசஸ்ஸு. குழந்தை கஸ்டடி கேசஸ்னா இப்போ பிரிஞ்சிடுறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, சரி, குழந்தைங்க இருக்கு அவங்களுக்கு, யார்கிட்ட குழந்தை வளரணும், யார் குழந்தைய போய் எப்படி பார்க்கறது, விசிட்டேஷன் என்ன, வெகேஷன் என்ன, இந்த பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தை ஓடுது. இதுதான் ஜாஸ்தியா வருது, ரொம்ப அதிகம் சார். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மன உளைச்சலான விஷயம் இது. வந்து பாதிக்கப்பட்ட ரெண்டு பேருக்கும் மன உளைச்சல், வக்கீலுக்கே மன உளைச்சல், ஜட்ஜஸ்க்கு ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருக்கும் இது. சார், நீங்கள் நினச்சி பாருங்கள் சார், ஒரு கஸ்டடியை தூக்கி ஒரு குழந்தைய ஒரு அப்பாக்கிட்டையோ ஒரு அம்மாட்டையோ கொடுக்கணும்னு போது நாம் செய்யறது கரெக்டு தானா அப்படின்னு ஒரு ஜட்ஜு முடிவு பண்ணுற இடத்துல இருக்கும்போது அவருக்குமே இது மன உளைச்சல். கண்டிப்பாக, நிச்சயம். தப்பு செஞ்சிடறோமோ, தப்பான ஆள்கிட்ட குழந்தையை கொடுத்துட்டாங்க, குற்றவாளிக்கு தண்டனை தரதுங்கிறது அது பரவாயில்ல சார், பரவாயில்ல. ஆனால் ஒரு குழந்தையோட எதிர்காலத்தை தப்பான ஒருத்தர் கையில் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்கு அந்த முடிவெடுக்கிற அந்த தருணம் இருக்குல்ல, அது ரொம்ப டார்மெண்டிங் டைம் ஃபார் ஜட்ஜ். எப்படி அதை ஒரு குழந்தைய கண அப்பாட்ட கொடுக்குறதா அம்மாட்ட கொடுக்குறதான்னு எதை வச்சு சொல்லு? இது ரொம்ப சப்ஜெக்டிவ் சார், ஒவ்வொரு கேஸில் இருக்க ஃபேக்ட்ஸையும் பேஸ் பண்ணி தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும். ஆமாம், அதனால தினம் கணந்தோறும் கணந்தோறும் முடிவெடுக்கணும் யோசிச்சுனே இருக்கணும்னாக்க அது மன உளைச்சலான விஷயம் சார். புரியுது சார், எல்லாரும் நினைக்கிறாங்க ஃபேமிலி மட்டும்னா அதை ஈஸியாக பண்ண கிடையாது சார். இப்போ ஒரு 3 வயசோ 4 வயசோ ஒரு குழந்தை இருக்குது, இல்லை ஒரு 5-8 வயசில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையோட அப்பா அம்மா பிரிகிறாங்க, குழந்தை அப்பாட்ட தானே வளரணும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டோ அம்மாட்ட தானே வரணும் அப்படிங்கிற கான்செப்ட். பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு தான் சார் தியரிங்க. ஓ, நான் இது இந்துல அப்படி அப்பா கிட்ட தான் 5 வயசுக்கு அப்புறம் வளரணும், அம்மா அந்த கான்செப்ட்லாம் தூக்கி ஓரமாக வச்சாச்சு, அதெல்லாம் என்ன வேணா இருக்கட்டும். பெஸ்ட் இந்த குழந்தை யாரிடம் வளர்ந்தால் அதனுடைய எதிர்காலம் நியாயமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் வளர்ச்சிக்கானதாகவும் ஆரோக்கியத்து. ஆரோக்கியம்னு சொன்னீங்கன்னாக்கா நாட் ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், எமோஷனலா, எக்கனாமிக்கலா, கல்ச்சுரலா, இவ்வளோ விஷயம் யோசிக்கணும் சார். ஒவ்வொரு ஒருத்தன் வாழ்க்கைக்குள்ளேயும் போய் இவ்வளோ விஷயம் யோசிக்கிறதுக்கு டைம் இருக்கா ஃபர்ஸ்ட் ஜுடிஷியரிக்கு? இல்லை, ஆனால் கேஸ் பெருகிட்டே இருக்கு, பெருகிட்டே இருக்கு. அப்போ என்ன நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் போட்டாலுமே ஏதாவது ஒரு பார்ட்டி திட்டிகிட்டே தான் இருப்பான். நீங்கள் என்ன ஆர்டர் வாங்கி கொடுத்தாலும் ஒரு கிளைண்ட்டுக்கு பத்தாது. நீங்கள் 10 நாள் விசிட்டேஷன் வாங்கி கொடுத்தாலும் காலம் ஃபுல்லாக அவனோ அவ்வளோ குழந்தைய வச்சுக்கிறாங்க, எனக்கு என்ன 10 நாள் தானான்னு கேட்டால் நமக்கு பதில் சொல்ல முடியாது. சரிபாதியை பிரித்து கொடுக்கறதுக்கு இது சாலமன் கதையும் கிடையாது. ரொம்ப கஷ்டமான விஷயம் சார் இது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இட்ஸ் எ வெரி டார்மெண்டிங் திங் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரை விட்டுரு. உங்களுக்கு வந்து அப்படி ஒரு வழக்கு, உங்களை தூங்க விடாமல் பண்ணின வழக்குன்னு எதை சொல்லுங்க சார்? தினம் அதே தான் சார், தூங்க முடியாது. தினம் அதே தான் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த் போயிடும், நமக்கே ஒரு பயம் இருக்கும்ல சார், நம்ம கரெக்டாக தான் செய்கிறோமான்னு. இப்போ உங்கள்கிட்ட வர அவங்க உண்மையை தான் சொல்லுவாங்கன்னு நம்ம எப்படி சார் நம்ம அதை தான் கேட்குறேன். ஒன்றுமே பண்ண முடியாது அதை. நம்மக்கிட்ட சொல்கிறது நீ என்கிட்ட உண்மை சொல்கிறேன்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நான் கேஸ் நடத்தேன். ஆனால் டைலாகே இருக்கு, வக்கீல்ட்டையும் டாக்டர்ட்டையும் உண்மை சொல்லணும்ட்டு. அப்படிலாம் வந்து எல்லாரும் சொல்லிடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது சார். சொல்ல முடியாது அப்படிலாம் யாருமே. ஆனால் அதை ஸ்மெல் பண்ண முடியுமா? அதை உண்மையாக யார் தெரியுமா சொல்லுவாங்க? நல்ல ஹார்ட் கோர் கிரிமினல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்லுவாங்க கிரிமினல் கேசஸில். ஓ, முன்னாடியெல்லாம் முன்னாடி கிரிமினல் கேசஸில் சார் இப்படி பண்ணிட்டேன் சார், வெட்டிட்டேன் சார், சார் நடந்துச்சு நிஜமா? ஆமாம், அவங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அவர்களில் சில பேர் உண்மையை சொல்லியிருக்காங்களே தவிர ரெகுலர் கேஸ்லலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரியான ஃபேமிலி ஓரியன்டட் இதுலலாம் இல்லை வராது, சொல்ல மாட்டாங்கன்றது ஒரு பிரச்சனை. அவங்க சொல்கிற பிரச்சனைக்கு நம்ம தீர்வு சொன்னால் அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஓ, அது ஒன்று இருக்குது. ஆமாம், இதுதாம்மா நடக்கும் கடைசியாக, இப்படி தான் போகும், ஜட்ஜஸோட மைண்ட் எங்களுக்கு தெரியும், இப்போ நீதிமன்றம் எந்த விதமான மன உணர்வில் இருக்காங்க, அவங்க எப்படி இதெல்லாம் டீல் பண்ணுறாங்கன்ற அனுபவத்தை வச்சு சொல்கிறோம், இது கேட்காதீங்க, இது பேசாதீங்க, இப்படி எதிர்பார்க்காதீங்க, இது நடக்காதுன்னு சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க. அவங்க என்ன ஃபஸ்ட்டே வந்து இப்படி சொல்கிறாங்க? இப்போ உங்கள்கிட்ட வரமாட்டேன்னு சார், ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ உங்கள்கிட்ட வராங்க, இது மாதிரி எனக்கு ஒரு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி அதை நீங்கள் கேட்கும்போது அதில் இருக்கிற சில நியாய தர்மங்கள் எல்லாம் யோசித்து சமரசத்துறதுக்கு நீங்கள் இறங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா அடுத்த நிமிஷம் கட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க சார், வேணான்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பயம் முதல்ல வருந்துறீங்களா? இப்போ சப்போஸ் ஹஸ்பண்ட் என்னை அப்ரோச் பண்ணுறாரு, ஒரு ஆண் என்னை அப்ரோச் பண்ணுறாரு, இந்த விஷயம் சொல்கிறார், ஏன் சார் உங்கள் ஒய்ஃப் பாவம் தானேன்னு சொன்னு வச்சுக்கோங்க, என் ஒய்ஃப் வந்து இவங்களை மீட் பண்ணியிருப்பாங்களோன்னு அவனுக்கு டவுட் வரும். அப்படிலாம் வரும் உங்களுக்கு? அது மட்டும்தான் வரும். புரியுது, நான் உங்ககிட்ட கேஸ் கொடுக்க வரேன், நீ என்ன எதிர்பார்க்கறது நியாயத்தை என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற, யார் நீ, ஏன் அட்வொகேட்டா, எதிர்பார்ட்டி அட்வொகேட்டான்னு அவங்களுக்கு கோவம் வரும் சார் மனசு. அப்படி வந்துடும். சி, சந்தேகத்திற்கு இடமில்லாத அளவுக்கு நம்ம நிரூபணமாக நடந்துக்கணும் அவங்கக்கிட்ட, ஒரு வக்கீல் நடந்துக்கணும். ஆமாம், அது ரொம்ப கஷ்டமான விஷயம் சார். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் தான் கட்ட ஊத்துருவேன், சாரி சார்,
ஒரு ஃபெய்த் இருக்கணும் பேசிக்காக. நான் உன்னோட அட்வொகேட்டு, உனக்கு நல்லது சொல்லுவேன், நீ சொல்கிறத கேட்டுக்குவேன். அட் த சேம் டைம் வந்து நியாயம்னு ஒன்று இருக்குது. ரொம்ப அட்ராஷியஸாக எதனா பேசினேன்னா நான் இதுக்கெல்லாம் ஆள், யாரையும் அதுக்கெல்லாம் பயன்படுத்தி அப்படிலாம் வாழணும், சாப்பாடு சாப்பிடணுன்ற அவசியம் யாருக்குமே இல்லை சார். கிடையாது. அது நம்ம வறுமையில் இருந்தால் கூட அது கிடையாது. கண்டிப்பாக. எதுக்கு? கண்டிப்பாக. நீதி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது வந்து டக்குன்னு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர்றதே கோர்ட்டு தான் இல்லையா? நீதி இங்கே நம்ம எல்லா இடத்துலையும் இருக்குனாலும் கூட நமக்கு நீதின்னு சொல்லும்போதே ஒரு எல்லா மனிதர்களுக்கும் கோர்ட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. அப்படி வக்கீல் சுமதி வந்து கோர்ட்டு மூலமாக அப்படி நீதி வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து எப்படியெல்லாம் அதை ஃபீல் பண்ணுறாங்க சார்? இதில் ஃபீல் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது சார். வென் இட் பிகம்ஸ் யுவர் ப்ரொஃபஷன், தினம் தினம் நம்ம 10 கேஸுக்கு போகிறோம், நம்ம வந்து ஜெயிச்சோ தோத்தோன்றது கிடையாது சார். இல்லை, அந்த கேஸ் முடிஞ்சு வரும்போது நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் கஷ்டப்பட்டு படித்தோம், நம்ம கிளையண்ட்டுக்காக உயிரை கொடுத்து வாதாடணும். இனி சொல்கிறதுக்கு நம்ம தரப்பில் எதுவுமே இல்லை. இல்லை, எல்லா பாயிண்ட்ஸும் வச்சா சொல்லியாச்சு. என்ன இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா இந்த கேஸ் உருப்பிட்டுருக்குமோன்ற இடத்துல நம்ம இல்லைன்னாக்க அதுதான் நம்ம நியாயம் செய்ய முடியும். அதுதான் நியாயம், அதுதான் நீதி. அதுக்கு மேலே சார், நீதிபதிகள் அவங்களுடைய இடத்துலேருந்து நம்ம அதை பார்க்கணும் சார். அவங்களுக்கு நமக்கு ஒரு பார்ட்டிக்காக பேசும்போது நமக்கு ஒன்று ரைட்டாக தோணும், அவங்க ரெண்டு பார்ட்டியும் பார்க்கும்போது அவங்க மைண்டில் ஒன்று ரைட்டாக தோணும் நீதிபதிகள். ஆமாம், எல்லாத்தையுமே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுக்கு ஒரு எண்டாக இருக்காது. கண்டிப்பாக. சில சமயத்தில் நம்ம நல்லா கூட பேசியிருப்போம், நமக்கு ஆர்டர் கூட கிடச்சிருக்காது, அதுக்காக நம்ம கேஸ் நியாயமான கேஸ் கிடையாதுன்றது இல்லை. அப்போ தான் வந்து நம்ம அப்பீல் கோர்ட்டுக்கு போகும்போது சில கேஸஸ் ஜெயிக்குது. ஜெயிக்குது. ஸோ நம்மளுடைய வேலை என்ன? ஒரு கேஸ் நம்மகிட்ட வந்ததா, கிளைண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஃபுல்லாக அவன் பேசுகிறத கேளு, அந்த கேஸை நல்லா எழுது, அந்த கேஸை நல்லபடியாக கோர்ட்டில் பேசு. என்ன தீர்ப்பு வந்தாலும் சுவாமி பேரில் பாரத்தை போட்டுட்டு ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிக்கோ. அப்பீல் இருந்தால் அப்பீலுக்கு போ, அடுத்த கோர்ட்டுக்கு போ. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்றது ஒன்று இருக்குது சார் லைஃப்பில், அதுதான் நடக்கும். நாம் எதையெல்லாம் இங்கே மாற்றி வச்சிட முடியாது. அப்போ நீ எதுக்கு அட்வொகேட்னு கேட்டால், இடையில என்கிட்ட ஒரு ரோல் வந்தது இல்லை, அதை நான் சரியாக செஞ்சேன். அவ்வளோதான். அவ்வளோதான். டாக்டர் மாதிரி தானே சார். இப்போ பேஷண்ட் இது வரைக்கும் போராடுறாங்க டாக்டர்ஸ். ஆமாம். இந்த பேஷண்ட் வந்தோடனே இவனை வெட்டி ஊற்றி சாவடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பான், அப்படிலாம் நினைக்க மாட்டான். இல்லை, ஒரு டாக்டர் என்ன நினைக்கிறானோ அதே தானே சார் ஒரு வக்கீல் நினைக்கிறான். சே, இந்த கேஸில் நம்ம எவ்வளோ வாதாடணும், எவ்வளவோ போராடணும், எவ்வளோ ஒர்க் பண்ணோம், ஆனால் ஜெயிக்கலையே. அதான் சடைஞ்சு போன விஷயங்கள்லாம் இருக்குது சார், பட் பொதுவெளியிலலாம் பேச முடியாது, சொல்ல முடியாது. அதான் சடைஞ்சு போன இடங்கள், ஒவ்வொரு அட்வொகேட்டுக்கிட்டையும் இன்னொரு கேஸ் இருக்கும், அது மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும் சார்.